இலங்கை மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல், அமைச்சரின் அறிவிப்பு வெளியானது. பானின் விலை 250 ரூபாய் வரை அதிகரிக்கலாம், விதுப்பக உரிமையாளர்கள். திக்கற்று நிற்கும் இலங்கை அரசியல், திரிசங்க நிலையில் ரணில். அரச ஊழியர்கள் தொடர்பாக அமைச்சர் வெளியிட்ட முக்கிய தகவல். இந்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டத்தில் உணவுக்கான நிவாரணம் வழங்கப்படும் என அரசாங்க தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்த வரவீர இதனை கூறியுள்ளார். பலஸ்முள்ள பிரதேசத்தில் நேற்று தினம் இடம்பெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதேவேளை சந்தையில் பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளதன் பின்னணியில் இவ்வாறு உணவுக்கான நிவாரணம் வழங்கப்படும் என்று அமைச்சர் தொடர்ந்தும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள வரலாறு காணாத பொருளாதார நெருக்கடி காரணமாக பொதுமக்கள் பாரிய அளவிலான வாழ்க்கை சுமையை எதிர்நோக்கி வருகின்றனர். குறிப்பாக உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பால் பலர் தினமும் பட்டினியுடன் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதுடன் பல குடும்பங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பேணி மாத்திரம் உணவு உண்ணும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். கோதுமை மாவின் விலை அதிகரித்துள்ளமை மற்றும் கோதுமை மாவுக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு காரணமாக விதுப்பகங்களின் உரிமையாளர்கள் கடும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். கோதுமை மாவை இறக்குமதி செய்யும் இரண்டு பிரதான நிறுவனங்கள் ஏற்கனவே தமது இறக்குமதிகளை இடைநிறுத்தியுள்ளன. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ள கோதுமை மாவின் விலையானது ஒரு கிலோகிராமுக்கு 350 ரூபாய் என்ற மட்டத்தில் காணப்படுகின்றது. இந்த நிலைமை காரணமாக பான் உட்பட விதுப்பக உணவுகளின் விலைகள் மீண்டும் திருத்தம் செய்ய நேரிடும் என அகில இலங்கை விதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் விரைவான பொருளாதார மீட்சியை உறுதி செய்வதற்காக சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் முயற்சிகள் பயனளிக்கவில்லை. எனவே இலங்கையின் அரசியல் தளம் மீது சர்வதேசத்துக்கு நம்பிக்கை ஏற்படும் வகையில் இன்னும் முயற்சிகள் அவர் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கு மத்தியில் அவருக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் எதிர்ப்புகளை அவர் கையாளும் விதத்திலும் சர்வதேச நம்பிக்கை தங்கியிருக்கின்றது என்பதை பலரும் சுட்டிக்காட்டுகின்றனர். பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஒரு தொகுதியாக மாற தயக்கம் காட்டுவதே சர்வகட்சி அரசாங்கம் அமைதிக்கான முக்கிய காரணம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்வ பண்டார ஆகியோர் ஜனாதிபதியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய போது இது தெளிவாகியுள்ளது. பொது தேர்தல் ஒன்று நடத்தப்பட்டால் அதில் வெற்றி பெற முடியும் என்ற உறுதியான நம்பிக்கை சஜித் தரப்புக்கு உள்ளது. கட்சிக்குள் இருக்கும் சில பிரமுகர்கள் அரசாங்கத்தில் சேரலாம் என்ற அச்சம் கூட இந்த நம்பிக்கையை தடுக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினருக்கு குறிப்பாக முதன்முறையாக நாடாளுமன்றம் வந்தவர்களுக்கு முன்கூட்டியே வாக்கெடுப்புக்கு செல்ல போவதில்லை என்று உறுதியளித்துள்ளார். இதன் மூலம் அவர்கள் ஓய்வூதியம் பெறுவதில் பிரச்சினை இருக்காது. இந்த விடயம் ரணிலுக்கு ஆட்சியை கொடுக்கும் சொல்வதில் சாதகமாக இருக்கும் என்று நம்பப்படுகின்றது. அவரது ஐக்கிய தேசிய கட்சியை பலப்படுத்தும் அவரின் நோக்கத்துக்கும் இது உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எரிபொருள் வரிசைகள் குறைந்து சமையல் எரிவாயு தேவைப்படுபவர்களுக்கு கிடைக்கப்பெற்றதால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கணிசமான பொது அங்கீகாரத்தை பெற்றுள்ளார். எனினும் அதன் தொடர்ச்சியை உறுதி செய்வதே அவர் முன் உள்ள சவால். அவர் எப்படி வளங்களை கண்டுபிடிப்பார் என்பது அவருக்கு உள்ள சவால்களாகும் என்று அரசியல் தரப்புகள் தெரிவிக்கின்றன. 16 லட்சம் அரச ஊழியர்களில் சுமார் 10 லட்சம் பேர் வினைத்திறனான சேவையை செய்வதில்லை என அமைச்சர் ருஷான் ரணசிங்க குருநாகலில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது தெரிவித்துள்ளார். அரச சேவையை அரச உத்தியோகத்தர்களாலேயே விமர்சிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் அரசியல்வாதிகள் பெரிய தியாகம் செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கடினமாக உழைக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார். மக்களின் பிரச்சனைகளுக்கு உடனடி முடிவு எடுக்க வேண்டும், அதேபோல் பொதுச் சேவை ஊழியர்களுக்கு பணியாற்ற வேண்டும் எனவும் அமைச்சர் ருஷான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். அரசாங்க பணியில் 16 லட்சம் பேர் உள்ளனர். இந்த 16 லட்சம் பேரில் 6 லட்சம் பேர் தங்கள் சேவையை நேர்மையாக செய்கின்றார்கள் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பொதுப்பணித்துறையை குறை கூறுவது அரச ஊழியர்கள்தான் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியல்வாதிகளும் அரச ஊழியர்களும் உறுதிமொழி எடுத்தால் நேர்மையாக சேவை செய்தால் மக்கள் பிரச்சனைகள் விரைவாக தீரும் எனவும் அமைச்சர் ருஷான் ரணசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல், அமைச்சரின் அறிவிப்பு வெளியானது.
பானின் விலை 250 ரூபாய் வரை அதிகரிக்கலாம் விதுப்பக உரிமையாளர்கள். திக்கற்று நிற்கும் இலங்கை அரசியல் திரிசங்க நிலையில் ரணில். அரச ஊழியர்கள் தொடர்பாக அமைச்சர் வெளியிட்ட முக்கிய தகவல்.